அரியணையாருக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய தொகுதி திருநெல்வேலி. இதுவும் ஒரு முக்கியமான தொகுதியாக பார்க்கப்படுகிறது. தென்மண்டலங்களில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் மிக முக்கியமான தொகுதி. கடந்த முறை 68.8% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. இந்த முறை 16,54,503 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். கடந்த முறை திமுகவிலிருந்து ஞானத்தரவியும் வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த முறை இந்த இடம் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ராபர்ட் புரூஸுக்கு வாய்ப்பு, பாஜகவில் நயினார் நாகேந்திரனுக்கு வாய்ப்பு, அதிமுகவில் ஜான்சி ராணி, பா சத்யா, நாம் தமிழரிலிருந்து ரவீந்திரன் சார் உங்களுடைய பார்வை. நயினார் நாகேந்திரன் தொடர்பாக உள்ள மீடியா ஹைப் உண்மை இல்லை. இங்கே ஸ்ட்ரக்சர்டு ஓட்டு வந்து அங்கே பாஜகவுக்கு 4% தான் இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ரக்சர்டு ஓட்டை தாண்டி அந்த கட்சி வளர்ச்சிக்கு நயினார் நாகேந்திரன் சரியான கேண்டிடேட் தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. பொட்டன்ஷியல் கேண்டிடேட் தான், கட்சி வளர்ச்சிக்கு உகந்த கேண்டிடேட் தான். பட் வின்னபிலிட்டி அவருக்கு இருக்குங்கிறதும் அங்கே பெரிய இந்து பேக்லாஷ் வருங்கிறதும் இங்கே மீடியா வந்து களத்தில் போகாமல் பண்ண ஹைப். பட் அது இருக்குது. எங்கள் தொகுதியான ராதாபுரத்தில் இருக்குது, எங்கள் ஊர் கண்ணங்குளத்தில் இருக்குது, செட்டிக்குளத்தில் இருக்குது, கூடங்குளத்தில் இருக்குது, யாக்கோபுரத்தை பற்றி உள்ள சிதம்பரபுரத்தில் இருக்குது. இங்கே ஆர்எஸ்எஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும். அங்கே வந்து நயினார் நாகேந்திரனுக்கு வந்து இந்துங்கிற லெவலில் மோடிக்காக தாமரைக்காக ஓட்டுகள் விடும். ஆனால் நாங்குநேரில் அந்த சூழல் இல்லை. அங்கே வந்து ஜாதிய ரீதியாக தான் நாங்குநேரில் எல்லா ஜாதிகளுமே இயங்குது. ஆலங்குளத்தில் ஜாதிய ரீதியான ஒரு சூழல் தான் இருக்குது. ஸோ இந்த சூழ்நிலையில் நயினார் நாகேந்திரன் பாஜகவுக்கு பெற்ற கேண்டிடேட்டை தவிர வின்னிங் கேண்டிடேட் கிடையாது. அவர் அவர் வந்து ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரென்த்து ஒரு 10% இருக்கக்கூடிய மறவர் சமுதாயத்தில் மெஜாரிட்டி ஓட்டு, அவருக்கு ஒரு நல்ல நைஸ் ஜென்டில்மேன், எல்லாத்துலேயும் தன்மையாக பழகக்கூடாது கூட அவருடைய கேண்டிடேட் வயிற்றில் வாக்குகள், இதெல்லாம் பண்ணி கட்சி வளர்ச்சிக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருப்பார். வெற்றி வாய்ப்புங்கிறது ராபர்ட் புரூஸுக்கு தான். அது காரணம் கிறிஸ்டின் முஸ்லீம்ஸு உட பாப்புலேஷனே அங்கே வந்து 25% மேலே போயிடும். அந்த வாக்குகள் கன்சாலிடேட் ஆகும். இன்றைக்கி ராகுல் காந்தி பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னா நெல்லையில் உள்ள சைவ பிள்ளைமார் மத்தியில் இந்திரா காந்திக்குள்ள இமேஜும் அந்த இதுவும் வந்து அது ஒரு முக்கியமான கம்யூனிட்டி, அவங்களுக்குள்ள ஒரு ஆதரவலையும் இருக்குது. திருமாவளவனை மூலமாக பரையர் சமூகம் ராதாபுரம் நாங்குநேரெல்லாம் பெரிய அளவில் இருக்கிறாங்க. திருமாவளவன் மூலமாக பரையர் சமூகத்தை வந்து திமுக கன்சாலிடேட் பண்ணி எடுக்கிறத அவங்களுக்கு எளிதாகவே செய்திருவாங்க. ஸோ இந்த மூணு இதுவுமே, இது கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் பரையர், இந்த மூணு இதுவுமே வந்து திமுகவுக்கு பெரிய அசெட்டு. நாடார்களை பொறுத்தவரையில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் உள்ள இந்து நாடார்கள் பாஜகவில் இருந்தாலும் நெல்லை மாவட்டத்தில் கலைஞர் மாதிரி நாடார் எதிரி அல்ல ஸ்டாலின் ஒரு நாடார், புரோ நாடார் தாங்கிற எண்ண ஓட்டம் நாடார்கள் மத்தியிலே ஓவராலே வந்து நெல்லை மாவட்டத்துக்குள்ளே இருக்குது. ஸோ திமுக கூட்டணி, திருமாவளவன், காங்கிரஸு, கிறிஸ்டின் முஸ்லீம்ஸு எல்லாமே வந்து கை சின்னத்தையும் ராபர்ட் புரூஸையும் தூக்கி விட்டுறோம். ராபர்ட் புரூஸ் யாருன்னே நிறைய பேருக்கு தெரியாது, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்காரரு. ஆனால் ராகுல் காந்திக்காக போடக்கூடிய வாக்குகள் அங்கே அதிகம். ஸோ திமுக அணி பெரிய வெற்றியை பெறும். ரெண்டாவது இடம் வந்து நயினார் நாகேந்திரனுக்கும் ஜான்சி ராணிக்கும் இடையில் உள்ள ஒரு போட்டியாக இருக்கும். ஜான்சி ராணியும் ஒரு பேரூராட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான். சிம்லா முத்துச்சோழனை போட்டிருந்தாங்கன்னா டெபாசிட்டு போயிருக்கும், கதை முடிஞ்சுன்னு சொல்லியிருக்கலாம். அவங்க லோக்கலாக இருக்கக்கூடியவங்கனால அவங்க கொஞ்சம் ஓரளவு ஃபைட்டை கொடுப்பாங்க. பா சத்யா யாதவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க, பெரிய ஃபைட்டர், அவங்க ஓரளவு நல்ல வாக்கு எடுக்கலாம். குறிப்பாக அங்கே உள்ள அன்டிசைடட் ஓட்ஸ் வந்து ஒவ்வொரு சர்வேலையும் வந்து 10-12% இருக்கும்போது நாடார் கம்யூனிட்டியில் அன்டிசைடட் ஓட்ஸ் வந்து 35% இருக்குது. இது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது, அவங்க என்ன முடிவெடுத்துட்டு அன்டிசைடட்னு சொல்கிறாங்கங்கிறதெல்லாம் தேர்தல் முடிவில் தான் தெரியும். கண்டிப்பாக. எனவே திருநெல்வேலியும் ஒரு முக்கியமான தொகுதி. பிரியன் சார் உங்களுடைய பார்வை. இந்த தொகுதி போன தடவை திமுக ஞானதரவியம் திமுக தாங்க இருந்தது. பட் அவர் தொகுதிக்கு ஒன்றும் பெரிய அளவுக்கு பண்ணல. திமுகவில் இன்ஃபைட்டிங் தான் ஜாஸ்தியாக இருந்தது. ஆக்சுவலாக அங்கே இருக்கிற மேயரையே தூக்கணுன்ட்டு அங்கே இருக்கிற கட்சிக்காரங்களே கொடி பிடிச்சது நம்ம பார்த்தோம். ஸோ அந்த நிறையா அங்கே கோஷ்டி பூசல் திருநெல்வேலி திமுகவில் நிறையா இருக்கிறதுனால எப்படி மயிலாடுதுறையில் அந்த வேட்பாளர் வந்து ஒரு கொலை முயற்சி வழக்கில் இருந்தாரோ அந்த மாதிரி இங்கேயும் வந்து திமுக என்ன பண்ணிட்டு தொகுதியை வந்து காங்கிரஸுக்கு தள்ளி விட்டலாம்னு சொல்லிட்டு காங்கிரஸுக்கு தள்ளி விட்டாங்க. ஸோ காங்கிரஸும் வந்து கடைசி வரையும் கேண்டிடேட்டை போடாமல் கடைசியில் கன்னியாகுமரியிலேருந்து ராபர்ட் புரூஸை கொண்டு இங்கே போட்டிருக்காங்க. பட் இன்ஹரண்ட்டாக வந்து ஒரு காங்கிரஸுக்கான ஒரு செல்வாக்குள்ள ஒரு ஏரியா தான். மைனாரிட்டிஸ் வந்து நிறையா இருக்கிறனால, அதிகபட்சமாக இருக்கிறதுனால அவருக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனால் நயினார் நாகேந்திரன் ஒரு நல்ல கேண்டிடேட், அவர் கட்சிக்கு ஒரு அசட்டாக இருக்கிற ஒரு, அது அதிமுகவாக இருந்தாலும் சரி பாஜகவாக இருந்தாலும் சரி, அந்த எந்த அந்த கட்சிக்கு அசட்டாக இருக்கிறவர் தான் இப்போது இவர் கேண்டிடேட்டாக வந்திருக்காரு. அவர் முக்கோலத்தோர் ஓட்டை நம்பி நிற்கலாம். அதிமுகவில் இருக்கிற பழைய அதிமுகவில் அவரோட ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற அவருக்கு செல்வாக்கு சேரக்கூடிய அளவுக்கு அவர் வந்து அதிமுகவிலையும் ஒரு கணிசமான ஓட்டை வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து இல்லைன்னு மறுக்க முடியாது.
ஸோ ஜான்சி ராணியை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு ஒரு இரட்டையலை சின்னம் அந்த மாதிரி விஷயங்கள் ஓட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பா சத்யா வழக்கமாக அந்த 10% 12% ஓட்டு வாங்குவாங்க. ரெண்டாவது இடத்த பிடிக்கிறதுக்கு ரெண்டாவது இடம் பிடிக்கிறதுக்கு இங்கே போட்டியெல்லாம் கிடையாது. ரெண்டாவது இடம் நயினார் நாகேந்திரன் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ராபர்ட் புரூஸ் கொஞ்சம் ஏமாந்தார்னா நயினார் நாகேந்திரன் அந்த கேப்பில் வந்து உள்ளே வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. சமீபத்தில் நடந்த சில விஷயங்கள் நயினார் நாகேந்திரனோட பேரை வந்து ரொம்ப கெடுத்துருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம. ஸோ அது வந்து படித்த மக்கள் மத்தியில் ஓரளவுக்கு அவருக்கு கெட்ட பேரை உண்டாக்கியிருக்கும். பாஜக என்ற கட்சிக்கும் ஒரு கெட்ட பேரை உண்டாக்கியிருக்கும். அதனால் அது எந்த அளவுக்கு ஓட் பேங்க்கில் அவர் அஃபெக்ட் பண்ண போகிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ராபர்ட் புரூஸுக்கு வந்து சிறுபான்மையோர் ஆதரவு ப்ளஸ் கூட்டணி கட்சிகள் மற்ற பெரும்பான்மை ஜாதி இல்லாத வேறு பல ஜாதிகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஜாதிகளோட ஆதரவு தலித் ஆதரவு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அவர் வின் பண்ணிடுவார். ஓகே, எனவே திருநெல்வேலி தொகுதியில் ராபர்ட் புரூஸுக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நயினார் நாகேந்திரனுக்கு இரண்டாம் இடம் இருக்கிறது அப்படின்றதுல மறுக்க முடியாதுன்றதையும் பிரியன் சார் சொல்லியிருக்கிறாரு. இதுவும் ஒரு டஃப்பான இடம் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. பார்க்கலாம் நெல்லையில் கைப்பற்ற போகிறது யாரு.